நடிகைகள் நயன்தாரா மற்றும் த்ரிஷா இருவரும் தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் தான் நடிக்க துவங்கினார்கள். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை தொடர்ச்சியாக வெற்றி படங்கள் கொடுத்து வந்த நயன்தாரா அவரது திருமணத்திற்கு பிறகு தோல்வி படங்களை மட்டுமே கொடுத்து வருகிறார். ஆனால் அதே நேரத்தில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை தோல்வி படங்களாக கொடுத்து வந்த த்ரிஷா பொன்னியின் செல்வன் படத்தின் வெற்றிக்கு பிறகு தொடர்ச்சியாக ஹிட் படங்களில் நடித்து வருகிறார். குறிப்பாக தற்போது அஜித், கமல்ஹாசன், மோகன்லால், சிரஞ்சீவி என பெரிய நடிகர்களின் படங்களில் நடித்து வருகிறார். மேலும் ரஜினியை வைத்து லோகேஷ் கனகராஜ் இயக்கும் படத்திற்கும் இவர்தான் கதாநாயகி என்று சொல்லப்படுகிறது. இந்நிலையில் தன்னுடன் திரை உலகிற்கு வந்த த்ரிஷா தற்போது பிஸியாக முன்னணி இடத்தில் இருக்கும் நிலையில் தன்னை திரையுலகினர் கிட்டத்தட்ட ஒதுக்கிவிட்டதாக கருதிய நயன்தாரா மீண்டும் ஒரு ஹிட் படம் கொடுக்க முனைப்புடன் உள்ளதாக தெரிகிறது. அதனால் இயக்குனர் மற்றும் நடிகர் சசிகுமார் இயக்க இருக்கும் படத்தில் நயன்தாரா நடிக்க இருப்பதாகவும் இந்த படம் நயன்தாராவின் திரை வாழ்வில் திருப்பு முனையை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது. தற்போது மாதவனுடன் தி டெஸ்ட் என்ற படத்தில் நடித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகைகள் நயன்தாரா மற்றும் த்ரிஷா இருவரும் தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் தான் நடிக்க துவங்கினார்கள். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை தொடர்ச்சியாக வெற்றி படங்கள் கொடுத்து வந்த நயன்தாரா அவரது திருமணத்திற்கு பிறகு தோல்வி படங்களை மட்டுமே கொடுத்து வருகிறார். ஆனால் அதே நேரத்தில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை தோல்வி படங்களாக கொடுத்து வந்த த்ரிஷா பொன்னியின் செல்வன் படத்தின் வெற்றிக்கு பிறகு தொடர்ச்சியாக ஹிட் படங்களில் நடித்து வருகிறார். குறிப்பாக தற்போது அஜித், கமல்ஹாசன், மோகன்லால், சிரஞ்சீவி என பெரிய நடிகர்களின் படங்களில் நடித்து வருகிறார். மேலும் ரஜினியை வைத்து லோகேஷ் கனகராஜ் இயக்கும் படத்திற்கும் இவர்தான் கதாநாயகி என்று சொல்லப்படுகிறது. இந்நிலையில் தன்னுடன் திரை உலகிற்கு வந்த த்ரிஷா தற்போது பிஸியாக முன்னணி இடத்தில் இருக்கும் நிலையில் தன்னை திரையுலகினர் கிட்டத்தட்ட ஒதுக்கிவிட்டதாக கருதிய நயன்தாரா மீண்டும் ஒரு ஹிட் படம் கொடுக்க முனைப்புடன் உள்ளதாக தெரிகிறது. அதனால் இயக்குனர் மற்றும் நடிகர் சசிகுமார் இயக்க இருக்கும் படத்தில் நயன்தாரா நடிக்க இருப்பதாகவும் இந்த படம் நயன்தாராவின் திரை வாழ்வில் திருப்பு முனையை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது. தற்போது மாதவனுடன் தி டெஸ்ட் என்ற படத்தில் நடித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.